வணக்கம், இது உங்கள் நிலம், நான் உங்கள் சுகிர்தன். வவுனியா ஓமந்தை விளக்கு வச்ச குளத்துல ஏனேன் வீதிக்கு அருகாமையில வந்து ஒரு 2 ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி வந்து ஓமந்தையில சரியா எந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் வந்து இலகுவாக இந்த காணியை வந்து அடையாளம் காண்றோன்னு சொன்னா 195வது மைல் கல்லுக்கும் 194வது மைல் கல்லுக்கும் இடையில வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீல கேட் போட்டபடி இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கும். இந்த ஏனைன் வீதி ஓரமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மைல் கல் வந்து ஒவ்வொரு இடங்கள்லேயும் வந்து போட்டிருப்பாங்க. அந்த மைல் கல்லை தான் நான் சொல்கிறேன். 195க்கும் 194க்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. காணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு இருக்குது, 2 ரூமும் ஒரு விராந்தையோட ஒரு வீடு இருக்குது. கிச்சன் இருக்குது, பிரிம்பா கிச்சன் இருக்குது, டொய்லெட் இருக்குது, ஒரு கட்டு கிணறு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டுப்பட்டி இருக்குது, கோழி கூடி இருக்குது. இப்படி நிறைய வசதிகளோடு இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. முன்னுக்கு நீங்கள் வந்து கடை கட்டக்கூடிய மாதிரியான ஒரு பெரிய துண்டும் வந்து ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து கடை கட்டக்கூடிய மாதிரி அந்த இடத்த வந்து அவங்க வந்து விட்டுருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பெரிய ஒரு விஸ்தாரமான ஒரு காணி தான் இந்த காணி. காணிக்குள்ளே வந்து இருக்கிற பயன் தரக்கூடிய மரங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 150 தென்னை மரம் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வருட கண்டுகளாக நிற்கிது. அதே மாதிரி ஒரு 4 மாமரம் நிற்கிது, ஒரு 13 பனைமரம் வந்து நிற்கிது. அதே நேரத்தில் சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்குரி தூண் போட்டு முள்ளு கம்பியால் வந்து அடைச்சிருக்காங்க. சில இடங்களில் கொமாண்டர் கம்பியும் வந்து போட்டு அடைச்சிருக்கிறாங்க. நல்ல நேர்த்தியான முறையில் ஏனேன் வீதிக்கு அருகாமையிலேயே வந்து ஒரு பிஸ்னஸுக்கு உகந்த ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. இந்த காணிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 ஃபார்ம் வந்து இருக்குது. அருள் ஃபார்ம் இருக்குது, மார்க்கண்டு ஃபார்ம்னு சொல்லி ஒரு ஃபார்மும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த காணிக்கு வந்து 2 பக்க பாதைகளும் வந்து இருக்குது. ஏனேன் வீதி பிரதானமான ஒரு பாதையும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கு அருகாமையில் உள்பாதையும் ஒரு 14-15 அடி பாதையும் வந்து அமைஞ்சிருக்குது. 2 பக்க பாதைகளாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட வவுனியா டவுனில் இருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. தண்ணி வசதி எல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் கரண்ட் வசதி எல்லாம் இருக்குது, வீடும் இருக்குது, டொய்லெட்டு, இப்படி எல்லா வசதிகளுமே வந்து உங்களுக்கு வந்து காணிக்குள்ளே இருக்குது. நீங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு தேவையான வீடு வந்து அமைக்கிறதுக்கு இடமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது. கடையும் கட்டுறதுக்கு இடம் இருக்குது. எல்லா வசதிகளையும் கொண்டு ஒரு சிறப்பான ஒரு காணியாக கண்டிப்பாக இந்த காணி உங்களுக்கு இருக்கும். இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,50,00,000 ரூபாய் சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர். இது வந்து ஒரு பேசி எடுக்கக்கூடிய ஒரு விலை தான். நான் இதில் உரிமையாளருடைய நம்பரை உங்களுக்கு நேரடியாக தரேன். நீங்கள் வந்து அவருடைய கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி உறவுகளே, இதுதான் இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பு. இந்த காணி வந்து உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் உரிமையாளரோட கதைச்சி பேசி இந்த காணியை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதுபோன்று உங்களுடைய காணிகள், வீடுகள், வயல்கள், தோட்டங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து விற்பனை செய்கிறதுக்கு இதில் விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய நம்பரையும் தாரன் எனக்கு வந்து நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் வந்து விற்பனை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். வடக்கு மாகாணத்தில் வந்து நிறைய காணி வீடியோக்கள் நான் வந்து தொடர்ச்சியாக போட்டு கொண்டிருக்கிறேன். உரிமையாளர்களுடைய நம்பரையும் வந்து நான் உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் வந்து நேரடியாகவே வந்து எந்தவித ஒரு புரோக்கருடைய தலையீடுமின்றி காணியை வந்து வாங்கக்கூடிய மாதிரி நான் வந்து உரிமையாளருடைய நம்பரையும் வந்து போட்டு கொண்டிருக்கிறேன். ஆகவே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேனல் வந்து பிரயோசனமாக இருக்கும். மறக்காமல் என்னுடைய எங்கள் நிலம் என்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். எங்கள் நிலம்னு சொல்லி ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் நிலம் என்று டிக்டாக் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.